நண்பர்களுக்கு வணக்கம் நான் டி எப் சோழன் நீதியரசர் அதிரடி உத்தரவு அமைச்சர் செந்தில் பாலாஜி சோழி முடிந்தது அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது பாய்ந்த இன்னொரு வழக்கு இதுதாங்க இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோம் அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய நீதிமன்ற காவலானது இன்னைக்கு முடிவடைகிறது அப்படி முடிவடைகின்ற பொழுது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை நேரடியாக ஆஜர்படுத்த முடியாது ஏன்னா அவருடைய உடல்நிலை கண்டிப்பாக ஒத்துழைக்காது என்று தெரியும் காவிரி மருத்துவமனையில் இருந்து கொண்டு காணொளி மூலமாகத்தான் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதியரசராக இருக்கக்கூடிய அள்ளி அவர்கள் முன்பாக ஆஜர்படுத்துவாங்க என்று தெரியும் ஆனால் செந்தில் தரப்பானது கொஞ்சம் குஷியாக தான் இருந்தாங்க ஆனால் அமலாக்கத்துறை தான் வந்து கொஞ்சம் கையை பிசைந்து கொண்டு இருந்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்ற காவலானது முடிவடைகிறது ஒருவேளை உடல்நிலையை கருத்தில் கொண்டு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீதி அரச பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி விடுகின்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்ற காவலை நீட்டிக்காம ஜாமீன் வழங்கிட்டான்னு வச்சுங்களேன் அமலாக்கத்துறை சோழியானது சுத்தமாக முடிஞ்சது அதனால ஐயோ இன்றைக்கு நீதிமன்ற காவல் முடிவடைகிறது என்ன உத்தரவு வரப்போகுதோ என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் சொன்ன மாதிரியே காவிரி மருத்துவமனையில் இருந்து காணொலி மூலமாகத்தான் நம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை ஆஜர்படுத்தினாங்க அப்படி ஆஜர்படுத்துகின்ற பொழுது நீதியரசர் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்கன்னா எப்ப உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள் நலம் விசாரிக்கின்ற போது நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் பண்ணாங்க இல்லையா அதனால வழி இருக்குது மேடம் அப்படின்னு நீதியரசர் கேட்ட கருத்து தெரிவித்தார் சாப்பிடுறீங்களா போனீங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டாங்களா என்று நமக்கு தெரியல உடல்நிலையை விசாரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வழி இருக்குது என்று செந்தில் பாலாஜி அவர்களுடைய பதில வந்து பதிவு செய்துவிட்டு நீதியரசர் அள்ளி அவர்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களே உங்களுடைய நீதிமன்ற காவலை இன்னும் பதினான்கு நாட்கள் நீட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை பனிரெண்டாம் தேதி வரைக்கும் அவர் நீதிமன்ற காவலில் தான் இருப்பாரு அப்படின்னு உத்தரவிட்டு விட்டார்கள் அப்புறம் தான் அமலாக்கத்துறைக்கே கொஞ்சம் உயிர் வந்தது இப்போ செந்தில் பாலாஜியுடைய சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது செந்தில் பாலாஜி தலைப்பு என்ன நினைச்சாங்க உடல்நிலையை கருத்துல கொண்டு கண்டிப்பா ஜாமீன் வழங்குவாங்க நினைச்சாங்க இரண்டாவது சென்னை உயர்நீதிமன்றத்திலே வாதத்தை வச்சுட்டாங்க செந்தில் பாலையை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற காவல் முடிஞ்சு போய்விட்டது அதனால அவரை நீதிமன்ற காவல் வச்சிருக்க கூடாது ஜாமீன் வழங்க வேண்டும் அதோட அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏப்பா எங்களுக்கு எட்டு நாள் அமலாக்கத்துறை கஸ்டடியை செந்தில் பாலாஜி அவர்களை கொடுத்தீங்க ஆனால் இந்த எட்டு நாள் கஸ்டடி கொடுத்தாலும் அவர் மருத்துவமனையில் இருந்து மருத்துவம் பார்த்து கொண்டு இருந்ததுனால அவரை விசாரணைக்கு அழைக்க முடியல அமலாக்கத்துறையினுடைய சட்டப்படி கைது பண்ண பதினஞ்சு நாளுக்குள்ளாக அவரை காவல் எடுத்து விசாரிக்கணும் அதனால எங்களால விசாரிக்க முடியல அதனால மருத்துவம் பார்த்த நாட்களை நீதிமன்ற காவல் என்று எடுத்துக்கொள்ளாம அதை விட்டுட்டு அவர் எப்போது உடல்நிலை தேருகின்றாரோ அதுல இருந்து நீதிமன்ற காவலை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இல்லையா நீதிமன்ற காவலை நீட்டிக்க வேண்டும் ஜாமீன் மீன் கொடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சென்னை உயர் வாதத்தை வச்சாங்க அமலாக்கத்துறை அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் என்ன கேட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏங்க செந்தில் பாலாஜி அவர்களை நாங்க ஓமந்தூரார் மருத்துவமனையிலிருந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்றணும் அப்படி மாற்றுகின்ற போது நீங்க என்ன சொல்லியிருக்கலாம் எங்களுடைய கஸ்டடியில் கொடுங்க நீங்க ஏங்க காவேரி மருத்துவமனைக்கு மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய வாதத்தை வச்சுக்கலாம் இல்லையா அமலாக்கத்துறை அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய உடல்நிலை சரியில்லை அவர் மருத்துவம் பார்த்துட்டு இருக்காரு இப்ப வந்து அவர் எங்களுடைய கஸ்டடியில் எடுக்கணும்னு சொல்றீங்களே அவர் ஓமந்தூரார் மருத்துவமனையிலிருந்து காவிரி மருத்துவமனைக்கு மாற்றுகின்ற பொழுது அவருக்கு எந்த விதமான பைபாஸ் அப்படின்னு அமலாக்கத்துறை இடத்துல உயர் நீதிமன்றத்துடைய நீதி அரசர்கள் பரத சக்கரவர்த்தி நிஷா பானு அவர்கள் கேள்வி கேட்டாங்க அதுக்கு அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணி எந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினோமோ அந்த நீதிமன்றத்தில் தான் வந்து அமலாக்கத்துறை கஸ்டடியை கேட்க முடியும் அதே மாதிரி ஜாமீனும் வந்து பாத்தீங்கன்னா எந்த நீதிமன்றத்துல நாங்க ஆஜர்படுத்துறோமோ அந்த நீதிமன்றத்துல ஜாமீனே கேட்க முடியும் அதனால சென்னை உயர் நீதிமன்றத்துல நாங்க வந்து பாத்தீங்கன்னா விசாரணைக்கு அவரை எடுக்கணும் என்ற வேண்டுகோளை வக்கீல ஆனா சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல வச்சிருக்கோம் அந்த நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாமீன் கிடைக்க கூடாது அப்படின்னு அங்கேயே வச்சிருந்தாங்க சொன்ன மாதிரியே இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய உடல்நிலையை கருத்துல கொல்லாம இன்றைக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டு நீதிமன்ற காவலை அதிகரித்திருக்கிறாங்க இப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும் மீண்டும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகலைன்னா என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்பீங்க அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆட்கொணர்வு மனு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டு தீர்ப்பானது தள்ளி வச்சிருக்காங்க அந்த தீர்ப்பு என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதற்கு பிறகு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வந்து கஸ்டடி கேட்கிறதா இல்லையா என்பதை முடிவு பண்ணுவாங்க எப்போதுமே சரி கீழமை நீதிமன்றத்துடைய உத்தரவுகளை மேலே இருக்கின்ற நீதிமன்றத்தின் மூலமாக முறியடிச்சிடலாம் அதனால அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வருது என்பதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ அமைச்சர் செந்தில் பாலையுடைய நீதிமன்ற காவலாளர் நீட்டிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி செந்தில் பாலாஜி தரப்பும் வந்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்கல அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா நாம தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணதே சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லிவிட்டுமே சட்டவிரோதமாக கைது பண்ணி இருப்பதனால அவரை சிறையில் அடைக்கக்கூடாது அவரை லீஸ் பண்ணுங்க என்று சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கிவிட்டால் நிரந்தரமாக அவர் வெளியே இருப்பாரு அதனால சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த பதினாலு நாளுக்குள்ளாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கோரிக்கை வைப்பாங்க சரிப்பா இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் பதினான்கு நாள் நீதிமன்ற காவல் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இப்போ செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனையிலே இருப்பாரா இல்லை புயல் சிறைக்கு மாற்றப்படுவாரா ஏன்னா ஏற்கனவே வந்து புயல் சிறை கைதியாகத்தான் நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கின்றார் அவருக்கு கைதி எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்குது ஜீரோ ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ அதனால் இப்போது செந்தில் பாலாஜி உடல்நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் புயல் சிறைக்கு மாற்றப்படுவாரா இல்ல காவேரி மருத்துவமனையில இருப்பாரா என்று நீங்க தெரிஞ்சிக்கலாம் இப்ப செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் திட உணவை எடுத்துக் கொள்கின்றாராம் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நட பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கறாங்க தனி வார்டில இருப்பதனால உடல்நிலையை நன்றாகவே தேறி வந்திருக்கின்றதாம் அவர் நன்றாக பேசுகின்றாராம் அவரே திட உணவை எடுத்துக் கொள்கின்றாராம் நீர் சத்தை பராமரிப்புக்கான உணவுகள் கொடுக்கப்படுகிறதாம் அதன் மூலமாக உடல்நிலை ஏதாவது மாற்றம் வருகிறதா என்று கண்காணிக்கின்றார்களாம் அதாவது நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் நடைபழகலாம் திட உணவு எடுத்துக்கலாம் உடல்நிலை சீராக இருக்கலாம் ஆனால் அவருக்கு பண்ணியிருக்கின்ற அறுவை சிகிச்சையை அடிப்படையாக வைத்து இன்னும் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் காவிரி மருத்துவமனையில இருபது நாள் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுரை அதுவும் இல்லாம இருபது நாளைக்கு பிறகு வீட்டுக்கு போனாலும் அவரு மூன்று மாதம் முழுமையாக ஓய்வெடுக்க வேண்டும் அப்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை தேரும் என்று மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியிருக்கின்றார்கள் ஆக மொத்தத்தில் இன்னும் பதினான்கு நாட்கள் நீதிமன்ற கவலை நீட்டித்தாலும் அவர் புயல் சிறைக்கு போவார் என்று நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது அவர் காவேரி மருத்துவமனையில் தான் இருப்பார் என்று அடித்து சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னப்பா நீதியரசர் அதிரடி உத்தரவு செந்தில் பாலாஜி சோழி முடிஞ்சது அப்படின்னு சொன்னேன் அப்படின்ற பொழுது ஜூலை பன்னெண்டுக்குள்ள சென்னை உயர் தீர்ப்பு வருமா என்பதே நமக்கு தெரியல ஒருவேளை ஜூலை பன்னெண்டுக்கு பிறகுதான்

செந்தில் பாலாஜி அவர்களை கஸ்டடியில் எடுப்பாங்க இப்போது இருக்கின்ற உடல்நிலையை அடிப்படையாக வைத்து நீதிமன்றத்தில் காணொளி மூலமாக ஆஜர்படுத்த முடிகிறது என்றால் இன்னும் ஒரு ஐந்து நாள் பொறுத்து அமலாக்கத்துறை கஸ்டடிக்கு எடுத்தா நேரடியாக போய் மருத்துவமனையிலே வந்து விசாரணை நடத்துவதற்கு அனுமதிக்க மாட்டாங்களா இல்ல காணொலி வாயிலாகவது வந்து எங்களுடைய கேள்விகளை செந்தில் பாலாஜிக்கு அனுப்புகின்றோம் அவர் காணொலி வாயிலாகவாது வந்து பதிலளிக்க சொல்லுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிக்க மாட்டாங்களா இல்லை செந்தில் பாலாஜி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகளை எழுதி கொடுத்து எழுத்துப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா பதிலை பெற மாட்டாங்களா ஸோ இதற்கெல்லாம் உடல்நிலை ஒத்துழைக்காதா இதற்கெல்லாம் மருத்துவர்கள் அனுமதிக்க மாட்டாங்களா ஸோ திமுகவுடைய எண்ணமெல்லாம் என்ன செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையானது விசாரிக்கக்கூடாது அவ்வளவுதான் அதற்காக தான் இத்தனை விதமான தடுப்பு வேலைகளும் ஈடுபடுறாங்க அப்படின்றது எல்லாருடைய குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் நீதிமன்ற காவலை நீட்டி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறையானது சூப்பராக விசாரிக்கும் என்று அரசியல் அமைச்சர்கள் சொல்கிறாங்க அதன் மூலமாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுக்கு உள்ளாயிருக்கின்றார் அதிலையும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெளிவாகவே சொல்லி போய்விட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் காசு வாங்கிட்டு வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு பெற்றார் அதற்கான ஆதாரம் இருக்கிறது அந்த அசைக்க முடியாத ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அங்கே கைது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் அவர் முறைகேடில் ஈடுபட்ட விஷயத்துக்கான ஆதாரத்தை கொடுத்துருக்குறாங்க அதனால அந்த வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி அவர்கிட்ட நல்லா விசாரிப்பாங்க அதனால செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் விசாரணை வளையத்துக்குள்ள வராரு அவரால் தப்பிக்கவே முடியாது குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்படும் நீதிமன்ற காவல் முடிந்தாலும் அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜி அவர்களை வெளியே விட மாட்டாங்க தினகரன் வரைக்கும் இந்த மாதிரி அமலாக்கத்துறை காவலில் சிக்கனவங்க எல்லாம் எத்தனை நாள் விஷயம் தெரியும் அதனையும் தாண்டி இப்போதைக்கு டெல்லி துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி மேற்கு மங்கலத்துடைய கல்வி அமைச்சராக இருந்தாலும் சரி அதே மாதிரி மகாராஷ்டிராவுடைய சரத்பவார் கட்சியில் இருக்கின்ற முகமது மாலிக் அமைச்சர் அவராக இருந்தாலும் சரி எத்தனை நாள் நீதிமன்ற காவலை தாண்டி சிறையில் என்ற விஷயத்தெல்லாம் பார்த்துக்குங்க அதுக்கு முன்னோட்டமாகத்தான் இந்த நீதிமன்ற காவல் நீட்டிப்பு அப்படின்னு அரசியல் வசதிகள் சொல்கிறாங்க ஸோ அமைச்சரை பொறுத்த வரைக்கும் சிறைக்கே செல்லாமல் வீட்டுக்கு வந்துடலான்னு பார்த்தாரு ஆனால் நீதிமன்ற காவல் நீட்டி திருப்பதினால அமைச்சருக்கு சிக்கலோ சிக்கல் என்று தான் சொல்கிறாங்க ஆனால் திமுகவினுடைய சட்ட போராட்டத்துக்கு எதிராக யாரும் ஈடு கொடுக்க முடியாது என்றும் சொல்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பாய்ந்த இன்னொரு வழக்கு புதுக்கோட்டையிலிருந்து சண்முகசுந்தரம் வழக்கறிஞர் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி மீது ஒரு வழக்கு தொடுத்திருக்கின்றார் என்ன வழக்குன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் துறை இல்லாத அமைச்சராக எதன் அடிப்படையில் நீடிக்கிறார் இதற்கு திமுக விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படி விளக்கம் அளித்தால்தான் செந்தி பாலாஜி அவர்கள் துறை இல்லாத அமைச்சராக நீடிப்பதற்கான நியாயமான காரணங்கள் மக்கள் தெரிந்து கொள்வார்கள் இல்லையா துறை இல்லாத அமைச்சராக நீடிக்கக்கூடாது அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் அந்த வழக்கானது இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் துறை இல்லாத அமைச்சராக நீடிக்க கூடாது என்ற வழக்கானது மூன்று இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் தேசிய மக்கள் கட்சி தலைவர் எம் எல் மணி அவர்கள் போட்டிருக்காங்க இரண்டாவது வந்து வழக்கறிஞர் குளத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் போட்டிருக்காங்க மூன்றாவதாக அதிமுக தரப்பில் இருந்து ஜெயவர்தன் ஜெயக்குமார் மகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ இந்த மூன்று வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்குது அந்த வழக்குடன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்து இப்போது புதுசாக செந்தில் மீது தொடுக்கப்பட்ட வழக்கையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது அதிரடியான உத்தரவு பிறப்பித்து அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றியிருக்கின்றார்கள் ஸோ இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் எதன் அடிப்படையில் துறையில்லாத அமைச்சராக நீடிக்கின்றார் என்று திமுக பதிலளிக்க சொல்லி நெருக்கடிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருது இப்படி வழக்குகள் அதிகரிக்க அதிகரிக்க மக்கள் கவனம் பெறும் மக்கள் கவனம் பெற கவனம் பெற திமுகவினுடைய நற்பெயருக்குத்தான் களங்கம் என்று என்று அமைச்சர் சொல்றாங்க அதனால நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை துறையில்லாத அமைச்சராக வச்சிருப்பதை விட இல்ல அவருடைய விஷயத்துல திமுக இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுவதை விட விலகி நிற்பதே திமுகவுக்கு நற்பெயரை கொடுக்கும் அப்படின்னு அரசியல சொல்றாங்க ஆனால் என்ன நடக்க போதுன்னு தெரியல செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதன் மூலமாக ஒட்டுமொத்த திமுக தலைமை குடும்பத்தையும் காப்பாற்றுறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைத்தாரு ஸோ அது உண்மையா பொய்யா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே